அப்பதான் நிறைய கிடைக்கும். என்ன இம்புட்டு வச்சுட்டீங்க? அட சாப்பிடுங்க. சரி வச்சிட்டீங்க, சாப்பிட்டானே. ஒழுங்கா உள்ள வந்துருங்க. நான் உங்களுக்கு ஊட்டுறேன். நீ சாப்பிட்டு எடுத்துருவா, நான் ஊட்டி விட போறேன். என் மாமா இருக்க, நான் ஊட்டு வேண்டி. ஏய், உன்னை தெரியண்டா எனக்கு. அதே போதும். மகாலட்சுமி எங்க மாமா? அவங்க வீட்டுக்கார விட மாட்டான் மாமா. மகாலட்சுமி சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு கொசு நிறைய இருக்கு. இங்கதான் வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா பாய் போட்டுங்கதான் படுத்துட்டு இருப்பேன். எப்படிதான் இருக்கீங்களோ, என்ன பண்றீங்களோ தெரியல. என்ன பண்றது, வீசிட்டு தான் உட்காரணும். எப்படிதான் உட்காரணும்? பொறுத்துக்கோ, வரும். நான் வந்தா நான் சொல்றேன் அவங்கிட்ட. நான் என்ன போகுது, அவன் பண்றது ஒவ்வொன்றும் நீ கேட்டுனா இப்படி உட்காந்து பேசி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நீ அவனுக்கு அதை முட்டி சொல்லவே சொல்லாத. அதே மாதிரி புள்ள வந்து கடைக்கு ரொம்ப கஷ்டம். நீ பாப்ப, இனிமே தெரியும் அந்த பிள்ளைய பத்தி உனக்கு. நான் சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன். என்னதான் நீ வந்து அந்த பிள்ளைய சொன்னாலும் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன சொன்னாலும் நீ திருந்த போறது கிடையாது. என்ன பண்ணிட்டு போன அம்மாட்ட பேசிக்கிறேன். நீ படு, நீ படுத்து தூங்க, நான் போய் சமைக்கிறேன். நல்லா திண்டு திண்டு தூங்குறது, இது தவிர வேற எந்த வேலையும் கிடையாது. உழைக்கிறது நான், அனுபவிக்கிறது இவரு. நேரம். ஏய் எருமா, எருமா இதுவா? ஏன் என்னது இது? என்னாச்சு? ஆமா, காலைல போறப்பவே செஞ்சுட்டு தான் போனேன் வேலைக்கு. பார்த்தேன், சும்மா ஏசியை போட்டுட்டு உள்ளே படுத்துட்டு இருக்காரு. புலப்பை வர புலப்பை இல்லையே. என்ன புலப்பா? கரண்ட் பில்லு. கரண்ட் பில் யார் கட்டுறது? நீயா கட்டுவா இல்ல இவர் கட்டுவாரா? நான் கட்ட? ஆமா. ஏன்டா அப்படி உயிர் எடுத்துட்டு இருக்க நீ? பாவம் மனுஷங்க. எங்க நானும் உயிர் எடுக்கிறேன், உயிர் போக மாட்டேன். என்ன பழக்கம் உள்ள ஜெட்டி போற பழக்கம் ஏன் கேக்குற சொல்லு அன்னைக்கு ஏசிக்கு நேரா ரெண்டு கால பப்பரப்பான்னு விரிச்சு போட்டுக்கிட்டு நான் காத்து உள்ள போனேன்னு படுத்துட்டு இருக்காரு நான் உள்ள போயிட்டு சரி தகன் எடுக்கான்னு சொல்லிட்டு குனிஞ்சேன் திரும்பி பாக்குறேன் எனக்கு தப்பா தெரியல. நீ அந்த பையன் கௌதம் பையன் உள்ஜட்டி போடுறான். உங்க அப்பாக்கு நாடி
இந்த வயசுல என்ன வயசான ஒரு காத்தோட்டமா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? காத்தோட்டமா இருந்தா போய் வீட்டுல இருக்க சொல்லு. சும்மா அவரை பத்தி குறை சொல்லாம கரண்ட் போய் போட்டு விடுப்பா, உள்ள போய் தூங்கட்டும். வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. உங்க அப்பா என்ன இந்த பேக் எடுத்து ஊர் கிளம்புறாரோ அது வரைக்கும் இந்த வீட்ல கரண்ட் இருக்காது. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. புரியுதா? நீ வேணா ஓடுவ, என் அப்பா ஓட விட மாட்டேன். நிம்மதியா தூங்குறாரு, எனக்கு அப்படியே வயிறு எரியுது. ஏன் வயிற்று வயித்தறிச்சல்? என்னடி பண்ண எழுப்பு நண்டி சாப்டா வந்தாரு. என்ன அள்ளி வைப்பேன், தாராள மனசு எனக்கு. ஆமா, அதனால அள்ளி வைக்கிறனால சரி அவர் வரட்டும் அப்ப சாப்பிடலான்ட்டு சாப்பிடப்படு. பாவம், என்ன இருந்தாலும் பாருங்க என்னாச்சு, பதறிட்டீங்களா? சிச்சோ பாவையா இருந்தாலும் உண்மையிலேயே ஏன் பாவர போட்டு கரண்ட் இல்லடி. எப்படி போவ? கரண்ட் வந்துரும். எப்படி வரும்? நான் போறதா கரண்ட் வரும் சொல்லிட்டா இருடி போட்டு விடுறேன். ஓவரா பண்ணாத. இல்ல இல்லப்பா, எழுந்திருங்க. அப்பா வா பண்ணு. அப்பா இந்த எல்ஐசி பண்ண எப்பதான்ப்பா வரும் உனக்கு? மகாலட்சுமி சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நானே எவ்வளவோ பாக்குறேன். மகாலட்சுமி கரெக்ட் பண்ணுன்ட்டு கரெக்ட் பண்ண முடியல. இவர் தானே சொன்னாரு மகாலட்சுமி நல்லா பாத்துக்கன்ட்டு. மாமா அதெல்லாம் சொல்லாதீங்க, எங்களுக்குள்ள நிறைய இருக்கு. நானே எப்படியோ ட்ரை பண்ணி பாக்குறேன். உங்களை மாதிரி தங்கமான புள்ள எங்களுக்கு கிடைச்சது நாங்க செஞ்ச பாக்கியம் தான். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. ஏய் பொறாம பூச்சவளை கேள்றி. நீ வேலைய பத்திருப்போ சும்மா நான் பாத்துக்கறேன். நீ கிளம்புண்டா, நீ சட்டை போட்டு நம்ம சரக்கு போட்டு வரலாம். போயிட்டு லைட்டா கட்டிங் போடலாம். ஏய் மூடிட்டு போடி. That's right.